அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் தீபாவளிக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறோம், தீபாவளி தினத்துல எதுக்காக நம்ம எண்ணெய் குளியல் குளிக்கிறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தீபாவளி தினத்துல அதிகாலை அதாவது 3-ல் இருந்து 5:30 மணிக்குள்ளாக நாம கங்கா ஸ்தானம் செய்யணும். அதாவது எண்ணெய் குளியல் செய்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். தீபாவளி தினத்தை கங்கா ஸ்நானம் அப்படின்னும் எண்ணெய் தேய்ச்சி வெந்நீர்ல குளிச்சு தொடங்கி லட்சுமி பூஜை செய்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வோட எல்லா பலன்களையும் நாம பெற போறோம். சரிங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விரத நாள்ல எண்ணெய், அரப்புன்ற சீயக்காய், வெந்நீர், எண்ணெயில மகாலட்சுமியும் சீயக்காயில சரஸ்வதியும் வெந்நீர்ல கங்கா தேவியும் குடியிருப்பாங்களாம். அதனால அந்த நேரத்துல நாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தினத்துல சுவாமி படத்திற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல எண்ணெய் சீயக்காய் வச்சு எங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் கொடுத்து மகிழ்ச்சியாக நாங்க இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீட்டோட பெரியவர் மத்தவங்களுடைய தலையில எண்ணெய் வச்சு விடணும். சரிங்க, இந்த எண்ணெய் குளியல் பண்றது மூலமா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னா, நம்ம தீபாவளி அன்னைக்கு அதாவது அமாவாசை தினத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம உடலுக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்குது. ஆனா இந்த டைம்ல நம்ம 3-ல் இருந்து 5:30 மணிக்குள்ள நாம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவோம் இல்லையா. ஆனா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு கால் இல்லைன்னா 1/2 மணி நேரமாவது இளமையில நம்ம நிக்கணும். அப்படி நிக்கும் போது உங்களுக்கு தேவையான கால்சியம் அண்ட் விட்டமின் டி சூரிய ஒளி மூலமா எண்ணெய் மூலமா உங்களுக்கு உடலுக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ இத கண்டிப்பா எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஏன் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு புத்தாடை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கங்கா ஸ்நானம், தீப ஒளி வழிபாடு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தீபாவளிக்கான பாரம்பரிய விஷயங்களா பின்பற்றப்பட்டு வருது. அந்த வரிசையில தீபாவளி தினத்துல முக்கியமானதா பட்டாசு வெடிக்கிறதும் ஒண்ணு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சுற்றுச்சூழல் வந்து மாசுபடும் அப்படின்ற பெயர்ல பட்டாசு வெடிக்க கூடாதுன்ற கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டு முழுக்க வாகன இயக்கம் தொழிற்சாலைகள் மூலமா வெளிவர புகையினால ஏற்படுற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தாம ஒரு நாள் வெடிக்கிற பட்டாசு மட்டுமே சூழலை மாசுபடுத்துறதா சொல்றது தவறு அப்படின்னு கருத்து சொல்றாங்க. ஆனா தீபாவளி அன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பட்டாசு விரும்பி வெடிச்சு மகிழ்வாங்க. ஆன்மீக காரணமாக காமம், குரோதம், கோபம், மோகம், மாச்சரியங்கள் போன தீய குணங்கள் இறைவனுடைய திருநாமங்களால் தூள் தூளாகணும். இதை குறிக்கிறதுக்காக தான் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சு மகிழ்றோங்க. தீபாவளி தினத்துல வழிபாடு செய்யறது எப்படின்னா, நம்ம வீட்டுல பூஜை அறையில 3 இலை போட்டு நாம செஞ்சிருக்கிற இனிப்பு பலகாரங்கள் உணவுப் பொருட்கள் வச்சு பூஜை செய்யணும். அதோட நம்ம புதுசா வாங்கி இருக்கிற உடைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வச்சு பூஜை செய்யணும். அன்றைய தினம் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா தீப மண் அகல் விளக்கு, அதை வரிசையா ஏற்றி வைத்து வழிபடணும். வசதி இருக்கிறவங்க எல்லாத்துலயுமே நெய் ஊத்தி தீபம் ஏற்றலாம், இல்லன்னா ஒரே ஒரு தீபத்துக்காவது நெய்யில ஏற்றலாம். வழிபடும் போது தீபங்களை ஏத்தி மின் விளக்குகளை அணைச்சு தீப ஒளியில இறைவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா புத்தாடைகளை அணிஞ்சு பெரியோரோட கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் நல்ல உணவை சுவைத்து சாப்பிட்டுட்டு வாங்கி வச்சிருக்கிற பட்டாசை பெரியவங்க முன்னாடி வெடிச்சு மகிழலாம். சிலர் குளித்தவுடன் புத்தாடை அணிந்து சாமியை வணங்குறது வழக்கம், அப்படியும் பண்ணலாம். பலகாரங்களை அக்கம் பக்கத்தினிடம் பகிர்ந்து மகிழலாம். சில பேர் வந்து அன்னைக்கு அசைவம் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அசைவத்தை வந்து தவிர்க்கலாம். தீபாவளி பண்டிகை விரத தினம் அப்படின்றதுனால அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. தீபாவளி பண்டிகையில செய்ய வேண்டியது என்னன்னா, ஆதரவற்றோர், வறுமையில வாடுவோருக்கு உங்களால முடிந்த அளவு உடைகள், உணவுகள் கொடுத்து அவங்களும் தீபாவளியை கொண்டாட உதவி பண்ணலாம். இப்படி முறைப்படி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழுங்க. ஆண்கள் வாரந்தோறும் புதன் சனிக்கிழமையிலும், பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் கூடும். இந்த நாட்கள்ல உங்களோட பிறந்த நாள் வந்தா அந்த நாள்ல நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தற்போதுள்ள காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே குறைஞ்சு வருவதனால குறைந்தபட்சம் தீபாவளி அன்னைக்காவது எண்ணெய் தேய்த்து குளித்து கங்கா ஸ்நானம் செய்யறது அவசியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. முன்னோர்கள் சொன்னதை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முன்னோர்கள் வந்து எதையுமே நம்ம நல்லது தான் சொல்லிருப்பாங்க இல்லையா, சோ அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளியை நீங்க எல்லாருமே செம்மையா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே கார்த்திகா சேனல் சார்பாக நான் உங்களுக்கு விசஸ் பண்ணிக்கிறேன். பாதுகாப்பாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. சரிங்க சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் தீபாவளியை நீங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்காரர்களே, திரும்ப உங்களை நான் வேற ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். ஹேண்டில் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க் யூ சோ மச், டடா, பை பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.